கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினத்தில் கடல் அலையில் இழுத்துச் செல்லப்பட்ட சிறுமியின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. கன்னியாகுமரி பகுதியில் கடல் நேற்று சீற்றத்துடன் காணப்பட்டதால் சிவப்பு எச்சரிக்கை விடப்பட்டிருந்தது. இதனை அறியாமல் தம்பளார் பகுதியைச் சேர்ந்த பிரேமதாஸ் என்பவர் தனது 7 வயது மகள் ஆதிஷாவுடன் தேங்காய்பட்டினம் கடற்கரையில் கால்களை நனைத்து விளையாடினார். அப்போது ராட்சத அலையில் சிக்கி இருவரும் இழுத்துச் செல்லப்பட்டனர். இதில் பிரேமதாசை மட்டும் அருகில் இருந்தவர்கள் மீட்டனர். காணாமல் போன சிறுமியின் உடல் இன்று மீட்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகையில் வீட்டிற்குள் கட்டப்பட்டிருந்த நாயை சிறுத்தை வேட்டையாட முயன்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தலைக்குந்தாவுக்கு அருகே உள்ள வீட்டிற்குள் புகுந்து சங்கிலியால் கட்டப்பட்டிருந்த நாயை இழுத்துச் செல்ல நீண்ட நேரமாக முயற்சி செய்தது. சத்தம் கேட்டு வீட்டின் உரிமையாளர் மின் விளக்கை ஒளிரவிட்டதும் சிறுத்தை தப்பியோடியது.